சூலூர் அருகே கோதபாளையத்தில் வீட்டின் மீது உயர்மின் கோபுர வழிப்பாதை. மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய விவசாயி கிருஷ்ணவேணிக்கு ஆதரவாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம். கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் கோதபாளையத்தை சேர்ந்த விவசாயி கிருஷ்ணவேணி தனது வீட்டின் மீது உயர்மின் கோபுர திட்டம் செல்வதை கண்டித்து 14 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து உயர்மின் கோபுர வழிப்பாதையை மாற்றி அமைப்பதாக மாவட்ட நிர்வாகம் கொடுத்த வாக்குறுதிப்படி போராட்டத்தை கைவிட்டார். தற்போது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் காவல்துறையை குவித்து இன்று காலையில் இருந்து உயர்மின் கோபுர திட்டத்தின் மின்கம்பம் இழுக்கும் வேலை நடைபெற்று வருகிறது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக் கோரி வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழக அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விவசாயி கிருஷ்ணவேணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் இத்திட்டத்தின் மூலம் எடுக்கப்படும் நிலத்திற்கு மாற்றாக வேறு இடம் வழங்க வேண்டும் என விவசாயி கிருஷ்ணவேணி கோரிக்கை வைத்தார். பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதால் விவசாயி கிருஷ்ணவேணி மீண்டும் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். இவருக்கு ஆதரவாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் இன்று திட்டப்பணிகள் நடைபெறும் இடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விவசாயி கிருஷ்ணவேணி நிலத்தில் போலீசாரின் துணையுடன் மீண்டும் திட்டப்பணிகளை தொடங்கியதற்கு விவசாயிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். மேலும் விவசாயி கிருஷ்ணவேணியின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அவரோடு சேர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயி கிருஷ்ணவேணி கோரிக்கைகள் நிறைவேற வாழ்த்துவோம், 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 திரட்டுவோம், 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 உழவர்களை திரட்டுவோம், உழவர்களை திரட்டுவோம், தலைவர்களை திரட்டுவோம், தலைவர்களை திரட்டுவோம், கிருஷ்ணவேணியின் கோரிக்கை, கிருஷ்ணவேணியின் கோரிக்கை நிறைவேறும் வரையிலே, நிறைவேறும் வரையிலே, நிறைவேறும் வரையிலே, நிறைவேறும் வரையிலே உறுதுணையாக இருப்போம், உறுதுணையாக இருப்போம். நாங்கள் அனைவரும் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் கோதபாளையத்தில் இருக்கிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு உயர்மின் கோபுரம் தெரிந்து கொண்டிருக்கிறது. இங்கு நடந்தது என்னவென்றால், விவசாயி கிருஷ்ணவேணி அவர்கள் கடந்த ஜூன் மாதம் 13 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அவருடைய கோரிக்கை, அவருடைய நிலத்திலே குறுக்காக வருகக்கூடிய உயர்மின் கோபுரம் திட்டத்தை ஓரமாக அமைத்துக் கொள்ள சொல்லி கோரிக்கை வைத்து உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதத்தினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தமிழ்நாடு மின்துறை அமைப்பு கழகமும் ஒரு வரைபடத்தை தயாரித்து கொடுத்து அவர் நிலத்தில் எப்படி ஓரமாக அமைப்போம் என்பதை எல்லாம் விளக்கி அதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் அவர் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். அதன் பின்பு கடந்த 3 மாதங்களாக எவ்வித நடவடிக்கையிலும் எடுக்காமல், அந்த கோரிக்கை நிராகரித்ததை கூட உத்தரவாக கொடுக்காமல், இன்று கோவை மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை, காவல்துறை, தமிழ்நாடு மின்துறை கழகம் அனைவரும் வந்து சேர்ந்து நின்று கொண்டு ஏற்கனவே திட்டமிட்ட பாதையில் அவர் வீட்டின் மேலாக, தொழிற்சாலையின் மேலாக தற்போது அந்த மின் பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே திட்டத்திலே 2 கோபுரம் தள்ளி அந்த நிலத்துடைய விவசாயினுடைய கோரிக்கையை ஏற்று அந்த நிலத்திலே ஓரமாக உத்தரவை பிறப்பித்து அமைத்திருக்கிறார்கள். அதே கோரிக்கை விவசாயி கிருஷ்ணவேணி வைத்த போது மறுக்கப்பட்டது ஏன்? எனவே அதை கண்டித்து நாங்கள் இன்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். உயர்மின் கோபுரத்திலே குடியேறும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவசாயி கிருஷ்ணவேணி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார். மாவட்ட நிர்வாகத்தினுடைய இந்த ஏமாற்றும் போக்கு, போராடிய விவசாயிகளை கூப்பிட்டு உறுதிமொழி கொடுத்து விட்டு அதை காப்பாற்றாமல் நிறைவேற்றாமல் சாத்தியம் இருக்கும் போது, அதை வேண்டும் என்று அந்த விவசாயி, அதாவது அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கோரிக்கையை மறுத்து நிராகரித்து அந்த நிலத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்னுழைவு அனுமதி கூட இல்லை. அந்த நிலத்துல வேலை செய்யணும்னா அந்த விவசாயி ஆட்சேபனை செய்த போது முன்னுழைவு அனுமதி இருக்க வேண்டும். பல முன்னுழைவு அனுமதியில் இதே மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருக்கிறார். அந்த முன்னுழைவு அனுமதி கூட இல்லாமல் இன்று சட்டவிரோதமாக திட்டப்பணிகளை காவல்துறை பாதுகாப்போடு அந்த விவசாயி அச்சுறுத்தி இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. அவங்க சொந்த வீட்டுல உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அதுக்கு அனுமதியும் தேவையில்லை. காவல்துறையே அங்க போய் அவங்க பிளக்ஸ பிடிங்கி கிளிக்கிறீங்க. ஆக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றாதை கண்டித்து அவர் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். தொடர்ச்சியாக நாங்களும் உண்ணாவிரதம் இருப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் அனைவரும் சேர்ந்தெடுப்போம். மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு கொடுத்த பொய் வாக்குறுதி குறித்து சமூகம், தமிழ்நாடு சமூகம் அம்பலப்படுத்தப்படும். தமிழ்நாடு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை நாங்கள் அனைவரும் அந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவாக இருப்போம் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய உண்ணாவிரத கோரிக்கை வெல்லும் வரையில் நாங்கள் அவருக்கு உறுதுணையாக உடனிருப்போம் எனவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.